என்ன செய்யல, நாட்டில் உள்ள எல்லாருக்குமே இப்படி தான் கன்னத்தில் கையை வச்சுட்டு குந்திட்டு இருக்கிற காலகட்டம் தான் இது. என்னண்டா, நாட்டில் உள்நாட்டு வருமானம் வந்து வெகுவாக இருந்த இடத்தை விட்டு உடைஞ்சிட்டு. இதுக்கு காரணம் முன்னே ஆட்சின்றத அழகாக கூறணும். ஆனால் இருந்த போதிலும் 2022 ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரசிடண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. அவர் பிரசிடண்ட் ஆன பிறகு நிறைய விஷயங்கள் வந்து இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கார். நிறைய அரசியலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர பார்க்குறார். 13 திருத்தத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறார். அடுத்தது நிறைய விஷயங்களை செய்யும்னு யோசிக்கிறார். பட் ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கார். ஆனால் அதில் நிறைய சக்ஸஸ் ஆகுது. இப்போ அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து உண்மையை கூறியது போல வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வர அவர் நினைக்கிறார். இது எப்படி கொண்டு வர, வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து இலங்கையை எப்படி டெவலப் பண்ணுற, என்ன செய்கிறன்ற விஷயத்தை முதலாக அவர் என்ன செய்கிறார், சுற்றுலாத்துறையை டெவலப் பண்ணுறது மூலம் இதை கொண்டு வர்றதுக்கு அவர் எத்தனிக்கிறார். அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை உள்ளே வரவழைக்கிறதுக்கு அவர் நினைத்து கொண்டிருக்கார். 5 மில்லியன் இந்த வருடத்துக்குள்ள 5 மில்லியன் மக்களை வந்து இலங்கையில் சுமார் 50 லட்சம் மக்களை வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறார். அது சாத்தியப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் அதுக்குண்டு பல உத்திகளை அவர் கையாண்டார். அதில் குறுங்கால, இடைக்கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை நிறைய விஷயங்களை அவருடாக வகுக்கப்பட்டிருக்கு. இது கடந்த புதன்கிழமை இந்த விஷயம் சம்பந்தமாக அவரது அலுவலகத்தில் வச்சு பேசப்பட்டிருக்கு. அது இன்ஷால்லா இடம்பெறும். அடுத்தது என்ன, உயர்தர ஹோட்டல்கள். அதாவது இப்போ ஹோட்டல்கள்ஸ் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஹோட்டல்கள் சம்பந்தமான கல்லூரிகள் கூடுதலாக இல்லை. அதனால் அந்த கல்லூரிகளை கொண்டு வர்றதுக்கு அவர் நினைக்கிறார். ஒரு சிறந்த ஒரு கட்டிட தொகுதியை வந்து வாடகைக்கு எடுத்து ஒரு கல்லூரி மாதிரி ஆரம்பித்து அதற்கு ஏற்றாற்போல் ஹோட்டல்களை அமைப்பதற்கு திட்டங்களை. அடுத்தது மிக முக்கியமானா, இலங்கைன்றது ஒரு பாரம்பரியத்துக்கு பேர் போன நாடு. அந்த பாரம்பரியத்தை எடுத்து காட்டுற மாதிரி ஹோட்டல்களை அதிக அளவில் ஊக்குவிக்க சொல்லியிருக்கார். அடுத்ததாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள், இதான் முக்கியம். என்னடா வெளிநாட்டு முதலீடுகளை, உள்நாட்டு மட்டும் இல்லை வெளிநாட்டு முதலீடுகளையும் இவர் கொண்டு வரத்துக்கு, அதாவது இந்த சுற்றுலாத்துறைக்குள்ளே கொண்டு வர எத்தனிக்கிறார். இதில் முக்கியமாக அடுத்ததாக அடுத்த அந்த டைமில் 16/8/2023 சுற்றுலாத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ என்ன செஞ்சிருக்காருன்னா, எதிர்வரும் நாட்டில் நடைபெற உள்ள, அதாவது எதிர்காலத்தில் ஆசிய கிண்ணம் நடைபெற இருக்குது. அந்த ஆசிய கிண்ணத்தில் ஆசிய கிண்ணத்தை பார்க்கறதுக்கு மக்களை கூடிய அளவில் வர வைக்கிறதுக்கு இந்த அரின் பெர்னாண்டோ அதிக அளவில் முன்னின்று நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த விஷயத்தில் குறிப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா, இன்னும் இந்த நாவலடி பிரச்சனை இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. இன்னும் பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஏன் சாணக்கியன் சார் அப்படி செஞ்சார்ன்றத, அவர் முஸ்லீம்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சார். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் முஸ்லீம்களை இப்படி பாகுபாடு பார்த்து ஏன் இப்படி செஞ்சார்ன்றது தான் இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்குள்ளே உண்மைக்கு ஒரு கவலையான விஷயம், அவருக்கு வடகிழக்கு இணைக்கணுன்றது ஒரு பரவாயில்ல பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக ஒரு கனவோடு இருக்கார். அது அவரோட கனவாகவே இருந்தால் மிக்க நல்லம். என்ன இனத்துவேஷம் உள்ள துவேஷத்தை வெளிக்காட்டக்கூடிய வகையில் உள்ளவர்கள் வந்து ஆட்சி கதிரையில் அமர்ந்தால் நிறைய பிரச்சனைகள், 1983 நடந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தொடர்ந்து நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கணும்.